சங்கர்னா சிஏடி சங்கரா இல்ல ரவுடி சங்கரா இல்ல கேடி சங்கரா? பள்ளி நிர்வாகத்தை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அது பிஜேபியோட தொடர்பு இருக்கு. சவுக்கு சங்கர் திசை மாறிட்டாரு, சவுக்கு சங்கர் தரம் மாறிட்டாரு, சவுக்கு சங்கர் பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுறாரு, சவுக்கு சங்கர் அந்த பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்ற வேண்டியதற்காக என்னென்ன விஷயங்கள் பேச வேண்டுமோ, என்னென்ன ஆயுதங்கள் தூக்க வேண்டுமோ, இது போன்ற வதந்திகள் பரப்ப வேண்டுமோ எல்லாமே செஞ்சிருக்கிறார். இந்த கலவரம் நடந்தது தமிழக அரசின் கையாளாக தனத்தால். கள்ளக்குறிச்சி கலவரத்தை மிகவும் சரியாக சிறப்பாக கையாண்டாங்க. ஒரு உயிர் சேதம் இல்லாம அந்த வன்முறை கட்டுப்படுத்திருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? தூத்துக்குடியில இருந்து மாதிரி துப்பாக்கி சொல்லணும்னு சொல்றீங்களா? நீங்க என்ன பண்ண குற்றச்சாட்டு அந்த நிர்வாகத்தை மீது சொல்லணும். ஆனா நீங்க வக்காலத்து வாங்குறீங்க. வக்காலத்து மட்டும் வாங்கல, பணமும் வாங்கிருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் பொறுமையா கையாண்ட சவுக்கு சங்கர் இந்த விஷயத்துல முந்திரி கொட்ட மாதிரி குந்தி வந்துட்டு இது தற்கொலை தற்கொலை சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கரெக்ட் முக்தார், என்ன நிர்பந்தம் உங்களுக்கு? டொனேஷன் கேட்டு கொடுக்கலன்றது ஒரு குரூப்புக்கு பிடிக்கல. யாரும் கேட்கல, யாரும் கேட்கல. அவர் வீடியோ பைட் இருக்கு தெரியுமா? காமிங்க வீடியோ. இல்ல விடுங்க. பள்ளிக்கு போனேன், ஆசிரியர்கள் சிலரை சந்தித்தேன், அவர்களே சில மாணவர்களோடு என்னை தொலைபேசியில் பேச வைத்தார்கள். ஏற்பாடு பண்ணி பேச வச்சு இதெல்லாம் நான் சொல்லல. விடுங்க, தவறி சொல்லுங்க. சொல்லிட்டீங்க, நான் அது பிரச்சனை ஆகிடும். விடுங்க, நீங்களும் நண்பர் வேற எனக்கு. வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் வந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். சவுக்கு சங்கர், அது என்ன சவுக்கு சங்கர்? இதுக்கு சவுக்குன்னா என்ன, எதுக்கு பயன்படுத்துவாங்க? நான் இதுக்கு முன்னாடி வந்து சவுக்கு தோப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதனால அங்கே வேலை செய்கிறத பார்த்துட்டு இவர் சவுக்கு தோப்பில் வேலை செஞ்சவர் அப்படின்றதுனால சவுக்கு சங்கர்னு அதுலேருந்து கூப்பிட ஆரம்பிச்சு. சவுக்கு சங்கர் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு கதை விடுறீங்கன்னா, இந்த மாதிரி எத்தனை கதை நீங்கள் விட்டுருப்பீங்க. சவுக்கு சங்கர்னு சொல்கிறீங்க, இதான் சவுக்கு எதற்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்குறேன். சவுக்கு அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதாவது அடிப்படியாத மாடு அல்ல குதிரை எதுவாக இருந்தாலும் தனக்கு ஒத்துழைப்பு தரவில்லைன்னா அதை அடித்து அதை துன்புறுத்தி தன்னுடைய வேலையை முடிப்பதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் சவுக்கு. எனக்கு அந்த இடத்துக்கு போய் சேரணும், அவ்வளோதான். அதனால இதை அடிச்சு வந்து விரட்டி அந்த இடத்துக்கு கூட்டு போறதுல ஒன்றும் தவறு இல்லையே. உங்க சௌகரியத்துக்கு சவுக்கு தூக்குறீங்க. இருக்கட்டுமே, உங்க தனிப்பட்ட சுய லாபத்திற்காக சவுக்கு தூக்குறீங்க. என் தனிப்பட்ட சுய லாபத்துக்காக என்ன சவுக்கை தூக்கி என்ன செஞ்சிட்டேன்னு நீங்க சொல்லணும். கள்ளக்குறிச்சியுடைய விஷயத்துல சவுக்கு சங்கர் பேசிய விஷயங்கள் எல்லாமே ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கு. ஏன் ஒரு 50 பஸ்ஸை கொளுத்துற அளவுக்கான வன்முறை தமிழகத்தில் நிகழவில்லை அப்படின்றது நான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு போலீஸ் எங்கே கோட்டை விட்டாங்க? அப்படி இருக்கும்போது ஒரு 3 நாளாக ஒரு டெட் பாடியை வச்சுக்கிட்டு ஒரு ஊரில் பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னா, அதை குறித்து உரிய உத்தரவுகளை கூட பிறப்பிக்காத முதல்வர் என்ன முதல்வர் என்ற கேள்வியை அப்போது எழுப்பினேன், இப்போது எழுப்புகிறேன், மீண்டும் எழுப்புவேன். ஒரு மாணவி தற்கொலை பண்ணுறா, இந்த மாதிரி பல பள்ளிக்கூடத்தில் பல கல்லூரிகள் நடக்குது. எல்லாத்துக்கும் சிஎம் ஃபோன் பண்ணோம், எல்லாத்துக்கும் அமைச்சர் அனுப்பணும், எல்லாரையும் விசாரிக்கணும்னு இல்லை. ஏன்னா இந்த விஷயங்கள் 3 நாளாக அமைதியாக தான் இருந்தது. 13 சம்பவம் நடக்குது, 14, 15 இந்த 2 நாட்களும் சின்ன சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் நம்ம சமூகத்து மாணவி இறந்து போயிட்டா இவளுக்கு நியாயம் வேணும்னு போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றன. காவல்துறை அலர்ட்டாக இருக்கணும். சரி, இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குன்னு பொறுப்பான அமைச்சர் ஒருவர் இருப்பார். அந்த மாவட்டத்திலே 2 MLA வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார், அதிமுக ஒருத்தர் இருக்கார். ஃபோன் பண்ணி என்னையா நடக்குது போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால் 2 MLAs போய் பார்த்துட்டு, அண்ணன் இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லி. ஏன் கதை எழுதுறீங்கன்னு கேட்குறேன். நான் சொல்கிறேன், இந்த கதைலாம் நீங்கள் உருவாக்காதீங்க. அமைச்சர் போயிருக்கணும், காவல்துறை போயிருக்கணும், ஃபோன் பண்ணியிருக்கணும், உளவுத்துறை பார்த்துக்கணும், நீங்கள் கதையை உருவாக்குறீங்க. கீழ்த்தரமான செயல்பாடுகள் தான் இந்த வன்முறைக்கு காரணம். ஒரு நிமிஷம் எடுத்துக்கங்க. அழுத்தம் திருத்தமாக இருங்க முக்தார், இருங்க முக்தார். கீழ்த்தரமான நடவடிக்கை என்னன்னு சொல்லுங்க. அந்த பெற்றோர்கள் போய் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? அந்த மாணவியுடைய அறையை காமிக்கிறாங்க. ஒன்னு அது காமிக்கல. அந்த மாணவியோட கூட படித்த மாணவியுடன் சந்திக்கணும்ன்றாங்க, அதுக்கு அனுமதி தரல. அந்த சிசிடிவி கேமரா காட்சி கேட்கறாங்க, அதுக்கு அனுமதி தரல. அந்த பெண்ணோட பெற்றோர் என்ன, சிபிசிஐடி ஐஜியா? அது சீன் ஆஃப் கிரைம். ரூமை ப்ரிசர்வ் பண்ணும், பொண்ணோட பேகை ப்ரிசர்வ் பண்ணணும். அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காவல்துறை விசாரிச்சு முடிச்ச பிறகு இவங்க போய் போட்டோம். சட்டப்படி நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கட்டும். என் இடத்துல ஒரு குழந்தை இறந்திருக்கு, உடனே அந்த பெத்தவங்களை கூப்பிட்டு நம்பிக்கை தர மாதிரி, இதை பாருமா இப்படி நடந்திருக்கு, எங்களுக்கே மனசு வருத்தமா இருக்கு, கண்ணீரை சிந்திருந்தாங்கன்னா அந்த பெட்ரோலை பார்த்து கலங்கியிருப்பாங்க, என்னடா இவங்கள வருத்தப்படுறாங்களேன். அப்படி எந்த சீனும் நடக்கல. சவுக்கு சங்கர் வந்துட்டு பள்ளி நிர்வாகத்தை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்றேன். ஏன்னா அது பிஜேபியோட தொடர்பு இருக்கு. சவுக்கு சங்கர் திசை மாறிட்டாரு, சவுக்கு சங்கர் தரம் மாறிட்டாரு, சவுக்கு சங்கர் பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுறாரு, சவுக்கு சங்கர் அந்த பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்ற வேண்டியதற்காக என்னென்ன விஷயம் பேச வேண்டுமோ, என்னென்ன ஆயுதங்கள் தூக்க வேண்டுமோ, இது போன்ற ஏங்க ஏங்க ஒரு பள்ளி நிர்வாகத்தோட 15 கோடி பில்டிங்கை வந்து ஒரு கூட்டமே சேர்ந்து போய் எரிச்சிருக்கு, அவன் பக்கம் இருக்கிற நியாயம் என்னன்னு கேட்கவே மாட்டீங்களா யாரும்? பள்ளி நிர்வாகம் இப்படி பண்ணிடுச்சு, இப்படி பண்ணிட்டாங்க, ஆர்எஸ்எஸ் ஆளு பிஜேபி ஆளு இவ்வளவு சொல்கிறீங்க, எதுவுமே மறுக்கல. சொல்ல மாட்டேன். பிஜேபி காரங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆர்எஸ்எஸ் ஷாக்கா அங்க ட்ரெய்னிங் நடக்குதுன்றது எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணி சும்மா மேலோட்டமா சொன்னீங்க. ஆர்எஸ்எஸ் ட்ரெய்னிங் நடத்துறான்றத விட அந்த என்ன பிஜேபி எம்பியா? என்ன பேசுறீங்க நீங்க? அப்போ பிரச்சனை என்னன்னா, சட்டத்தையும் தன்னுடைய பணபலத்தால வளைச்சிருக்காங்க இந்த கல்லூரி நிர்வாகம். திமுக அரசின் கீழ் செயல்படும் காவல்துறை பிஜேபி ஆளுங்கன்னா தொடாதுன்றது தான் முக்தார் சொல்ல வர்றாரா?
கடந்த சம்பவங்கள் அப்படிதான் இருக்கு. என்ன சம்பவம் சொல்லுங்க? கோவையில வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் சொல்றாங்க காந்தியை சுட்டது கோச்சேன்றாங்க. அப்ப காவல்துறை உயர் அதிகாரி போயிட்டு அந்த மைக்கை பிடிங்கி தடுத்து நிறுத்துறாரு. திமுக ஆட்சி தான். அப்ப காவல்துறை எந்த அளவுக்கு வந்து மேல்மோட்டத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு துணை போறாங்கன்னு தெரியுது வெளிப்படையாவே. அதே மாதிரி ஹெச்ராஜா ஒருத்தர் நீதிமன்றத்தை அவமதிப்பா பேசாரு, ரொம்ப அவதூறா பேசாரு. அவரை யாரும் கைது செய்யவே இல்லை, வெறும் நீதிமன்றத்துக்கு போனாங்க பண்ணாங்க, ஆனால் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. எஸ் வி சேகர் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து சொல்றாரு, அவர் காவல்துறை தேடுறாங்க ஆனால் காவல்துறை பாதுகாப்புடன் மற்ற விழாக்கு போறாங்க, பாஜக தலைவர் போயிட்டு வராங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜக இங்க பொங்கி எழுந்து இவ்வளவு வீரசூரமா பேசுறதுக்கு அடிப்படை காரணம் தான் ஆட்சி அதிகாரத்தில் மேலே இருக்கிறோம், காவல்துறை எல்லாம் கட்டுக்கோப்புல இருக்குன்ற ஒரு நிலை இப்போ இருக்கா இல்லையா? இப்போ திமுக அரசின் கீழ் காவல்துறை திமுகவின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று நீங்க சொல்ல வர்றீங்களா? ஊடுருவிற்கு அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் நடக்கிறது இல்லை. அண்ணாமலை தஞ்சையில் ஒரு மாணவி இறக்கும் போது வீடியோ ரிலீஸ் பண்ணாரு, சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும்? பாக்ஸோல கேஸ் போட்டுருக்கணும். இப்ப நான் வெளிப்படையா கேட்கறேன், சொல்லுங்க. அந்த கல்லூரி நிர்வாகி நாதான், எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கனெக்ஷன் இருக்கு, பிஜேபியில தொடர்பு இருக்கு, அண்ணாமலையும் தொடர்பு இருக்கு, ஆர்எஸ்எஸ் தொடர்பு இருக்கு, நான் தான் கல்லூரி மேலாளர், மாணவி இறந்துட்டான், ஒரு எஸ்பியோ டிஎஸ்பியோ நீங்க வரீங்க விசாரணைக்கு, வந்து பார்க்குறீங்க ஃபோட்டோலாம் பார்க்குறீங்க, என்னை பற்றி விவரம் எப்படி தெரிஞ்சிருக்கும், இவர் யார் எப்படிப்பட்டவர்னு, அப்போ நீங்கள் என்னை எழுத்து நிற்பீங்களா, சமரசம் ஆவீங்களா? இப்படியே இந்த காவல்துறை அதிகாரி போய் இந்த மேலே இருக்க நரேந்திர மோடி படம் மோகன் பகவத் படம்லாம் பார்த்துட்டு அவர் என்ன நடந்திருக்குதுன்றதை சொல்லுங்கள், ஃபர்தராக சொல்கிறேன் நான். நீங்களே பல முறை சொன்னீங்க காவல்துறை அதிகாரி போல மாவட்ட ஆட்சியார் போல வரவேற்பு கிடைக்கலன்னு. அப்போ சந்தேகம் எங்கே வருது? திமுக கண்டிப்பாக அந்த ஒரு அஜெண்டா இருந்திருக்காது. அப்போ பாஜக அஜெண்டா இல்லை இல்லை எப்படி சொல்கிறீங்க? திமுக இந்த கள்ளக்குறிச்சி கலவரத்தை மிகவும் சரியாக சிறப்பாக கையாண்டாங்க. எது அந்த 50 பஸ்ஸை கொளுத்துனது வந்து பரவாயில்ல, ஒரு உயிர் சேதம் இல்லாமல் அந்த வன்முறை கட்டுப்படுத்திருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க, தூத்துக்குடியில இருந்து மாதிரி துப்பாக்கி சுடணும் சொல்றீங்களா? காவல்துறை உயிர் சேதம் இல்லாம ஒருத்தனோட ப்ராப்பர்ட்டியை மொத்தமா கொளுத்தணும்னா அதை அமைதியா வேடிக்கை பார்த்தா காவல்துறை சரியாக கையாண்டு, காவல்துறை நினைச்ச துப்பாக்கி எடுத்து நாலு பேரை சுட்டுருக்கலாம். கலவரமே நடக்காம தடுக்கணும்ன்ற என்ன என்ன பண்ணிட்டு இருந்தாங்க போலீஸ். லோக்கல் காவல்துறை அதிகாரத்தில் பணப்படுத்தி உள்ளவர்களுக்கு அடிப்படிஞ்சு போவது எல்லா இடத்துல நடக்கும், அப்படி நடந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல. அதே இடத்துல வன்முறையை தமிழக அரசு சூப்பரா கையாண்டாங்க. நினைச்சிருந்தா காவல்துறை அடிப்பட்ட உடனே துப்பாக்கி எடுத்து நாலு பேர் சுட்டுருந்தாங்கன்னா இந்த வன்முறை நடந்தே இருக்காது. ஆனா தமிழக அரசு பண்ணல, தன்னோட பேரு கெட்டாலும் பரவாயில்ல, தனக்கு எந்த இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு உயிர் போகக்கூடாதுன்னு நினைச்சாங்க, அழகா அருமையா காப்பாத்தாங்க. பாராட்டமே நீங்க இந்த வேலை குற்றச்சாட்டு ஷீல்டு இல்லாம லட்டி இல்லாம 500 போலீஸ்காரங்க இருக்கும்போது 2000 பொதுமக்கள் வர்றதுனால தான் போலீஸால தடுக்க முடியாம கலவரம் நடந்துச்சுன்னு நான் சொல்ல, லட்டி ஒரு 2-3 பேர் இல்லாம இருக்கலாம், சில பேர் நான் சொல்றேன், 500 போலீஸ்ல 10 பேருக்கு மேல லட்டி இல்லைன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? இருக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இப்ப நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆமா நான் பார்த்தேன். எங்க பாத்தீங்க சொல்லுங்க? லத்தி இருந்துச்சு, சில பேர்ட்ட இல்ல. யா எவிடன்ஸ் காட்டுங்க. அப்ப லத்தி இருக்கிறதுக்கும் லத்தி இல்லாததுக்கும் எவிடன்ஸ் இல்ல, அப்ப அது ஒரு முக்கியமான பொருள் இல்ல. போலீஸ்காரன் போறாங்க வன்முறை நடக்குதுன்னா ஒரு யதார்த்தமான தெரிஞ்ச விஷயங்கள், லத்தி இல்லாம ஆயுதம் இல்லாம போலீஸ்காரன் போக மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாம கோட்டை விட்டாங்கன்றதாங்க இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ சவுக்கு சங்கருக்கு எங்கேத்தமா கோவம் வரணும்? இந்த மக்கள் ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டாங்க, ஏன் கோவப்பட்டாங்க, ஏன் ஆத்திரத்தில் வந்தாங்க, ஏன் பஸ்ஸை கொளுத்துனாங்கன்னா இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த கல்லூரி நிர்வாகி பாஜக தொடர்பு உள்ளவர். அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்களிப்பு இருக்கு, அவருடைய பலம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, காவல்துறை கட்டுப்படுத்திருக்கிறாங்க, அதனால மக்கள் பொங்கி எழுந்தாங்க. என்ன பண்ண குற்றச்சாட்டு அந்த நிர்வாகத்தை மீது சொல்லணும். ஆனால் நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்க. வாங்குறதா இருக்கட்டும், என்னங்கப்பா வக்காலத்து மட்டும் வாங்கல, பணமும் வாங்கியிருக்கீங்க. இருந்துட்டு போதுங்க, என்னப்போ உங்க அதான் நீங்க கூறுங்க. இருக்கட்டும், அந்த பொண்ணு வந்து ஒருத்தனை லவ் பண்ணுற விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? அது நீங்க எப்படி ஏன் சொல்லக்கூடாதுன்றது நீங்க எப்படி சொல்றீங்க? எத்த பிறகு அந்த பொண்ணு பலமுறை போஸ்ட்மார்டம் நீங்க தான் பண்றீங்க. எவ்வளவு கொச்சப்படுத்த முடியும் கொச்சப்படுறீங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்தணும் அசிங்கப்படுத்துறீங்க. ஒரு நிமிஷம், அந்த பெற்றோருடைய மன நிம்மதியை நீங்க வந்து இழக்க செய்றீங்க. வடக்க திசை திருப்பது காரணமா அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. அந்த மாணவி இறந்துட்டாலே தற்கொலை பண்ணாலும் எல்லோரும் எமோஷனா பாத்துனே இருக்காங்க. அந்த இடத்துல நிர்வாகத்துக்கு சாதகமாக டைவர்ட் பண்றீங்க. 17 வயசில் காதல் வர வேண்டும், அந்த பெண்ணுக்கு வந்திருக்கிறது. அது தொடர்பான தற்கொலை என்பதை நிறுவுவதற்காக தான் நான் சொன்னேன். அது விசாரணை நடந்துருக்குது, நீங்க எதுக்கு முந்திக்கிறீங்க? அப்ப நீங்க மட்டும் அது பொய்ன்றது விசாரணை நடைபெறும்னு சொல்றேன். சவுக்கு சங்கர் முந்திரி கட்ட மாதிரி முந்தி ஓடி வராரு தான் கேள்வி. இப்போ இப்போ விசாரணை முடிகிற வரை அமைதியா இருங்க. சவுக்கு சங்கர் தவறாக பேசினாரா, முந்திரி கொட்டை போல பேசினாரா, சவுக்கு சங்கர் சொன்னது பொய்யான்றத விசாரணை வர்ற வரைக்கும் பொறுமையாக இல்லாமல் முக்தார் ஏன் ஆவேசமாக இவ்வளவு கேள்விகளை கேட்கிறார்? சவுக்கு சங்கர் அந்த கல்வி நிர்வாகத்துக்கு எந்த அளவுக்கு வக்காலத்து வாங்க முடியுமோ, எந்த அளவுக்கு அந்த கல்வி நிர்வாகத்தை உத்தம புத்திரால காட்ட முடியுமோ அந்த வேலையை முழுமையா செஞ்சிருக்கிறார். ஆமா செய்யறேன் செய்வேன். என்ன சொல்லலாம் நீங்க? ஐயோ நான் பணம் வாங்கிட்டேன் அப்படிலாம் நான் துடிய மாட்டேன், சொல்லிட்டு போங்க. வாங்கினதால்தான் அமைதியா இருக்கிறீங்க. இருக்கட்டுங்க, நான் வாங்கினா எங்க சொல்ல முக்தா நிரூபின்னு கேட்டிருப்பீங்க. நீ நிரூபின்னு கேட்டேன்னா எனக்கு தெரியும் ஆதாரம் இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. இப்போ என்ன மத்திய அரசு பின்னாடி இருக்கு, பாஜக பின்னாடி இருக்கிறாங்க, அதனால அந்த ஆணவம். மத்திய அரசு மட்டும் இல்ல, அமெரிக்க அரசே பின்னாடி இருக்கு. சேர்த்து சொல்லுங்க, ஏன் அமெரிக்க அரசு சொல்றீங்க? கிண்டல பேசிட்டா இப்படி கிண்டல பேசிட்டா உண்மையை நீத்து போவீங்களாமா? எப்படி வேணாலும் எடுத்துங்க முக்தார், எனக்கு என்ன முக்தா? நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா நம்ம வெளியே வந்துட்டு அந்த பொண்ணு காதலிச்சான்னு சொல்லுவோமா? ஏன் சொல்லக்கூடாது? சொல்ல வேண்டிய அவசியம் சொல்லணும். தற்கொலை காரணமே தெரியாது. இது தற்கொலை காரணம் இல்லாமல் யாரும் தற்கொலை பண்ண மாட்டாங்க. ஒண்ணு மன அழுத்தம் இருக்கணும் இல்ல வேற ஏதாவது சிக்கல் இருக்கணும். யார் இப்ப நீ ஏன் நீங்க ஏன் தற்கொலை பண்ணல? உங்களுக்கு ஏதாவது காரணம் இருந்தா தற்கொலை பண்ணிருப்பீங்க. ஏதோ ஒரு காரணம் தான் தற்கொலை பண்ணுவாங்க. அது காதல் எடுப்பது அல்ல.
காதலா ஏன் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்கிறேன். இருங்க சாமி, பள்ளி தாளாளர் அந்த நிர்வாகம் வெளியில வந்துட்டாங்கன்னா நீங்க அவர்களையும் நேர்காணல் எடுத்து போடலாம். வெளியே வந்துருவாங்களா? நிரந்தரமா ஜெயில இருப்பாங்களா? இல்ல நீங்க சொன்ன பழிக்கும், அதனால கேட்டேன். வெயில் போட்டு வந்ததானே வந்துருவாங்க. ஒரு கேஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஏற்பாடு பண்ணிட்டீங்க. ஹைகோர்ட்ல கண்டிப்பா வந்து 60 நாளோ 90 நாளோ கொடுத்துதாகணும் பெயில். அதை புரிஞ்சுக்குங்க. அது சங்கரோ முக்தாரோ முடிவு பண்ற விஷயம் இல்ல, சட்டம் அதை தான் சொல்லுது. சரி, இப்போ சவுக்கு சங்கர் தீர்ப்பு எழுதிட்டாரு, அந்த பள்ளி மாணவி வந்து தற்கொலை தான் பண்ணிட்டாங்க, அந்த குழந்தை வந்துட்டு ஒருத்தர் காதலிச்சாங்க, அதுக்கு இதுதான் காரணம்னு நீங்க தீர்ப்பு எழுதிட்டீங்க. அதே மாதிரி முக்தார் வந்து அந்த பள்ளி நிர்வாகம் தான் அந்த பொண்ணை கொலை செஞ்சு, நீங்க தீர்ப்பு எழுதும்போது நான் எழுதக்கூடாதா? விசாரணை நடந்து கொடுக்கு. இப்போ நான் சொல்றேங்க, இது ஒரு தற்கொலை. சரி, என்ன பள்ளி நிர்வாகத்துக்கு இதுக்கும் தொடர்பு இல்லைன்றது நான் சொல்ற தியரி. இதை மறுத்து தானே இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது உண்மையாயிடுமா? அந்த பள்ளி காம்பவுண்ட் நடந்த விஷயங்களுக்கு அந்த பள்ளி நிர்வாகம் தான் பொறுப்பு, தெரிஞ்சோம் தெரியாமல பொறுப்பு. அதுக்கு தாங்க ஜெயில இருக்காங்க. ஆனால் அவர்கள் அந்த புள்ளைய பிடிச்சி தள்ளி விடலன்றதான் நான் சொல்ல வர்றேன். அது விசாரணை தெரியும் சவுக்கு. அது விசாரணை முடியற வரைக்கும் பொறுமையா இருக்க. ஏன் நீங்க பொறுமையா இருங்க, போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு பொறுமையா இருங்க. அதுக்கு முன்னவே சொல்லிட்டு இருக்க தற்கொலை தற்கொலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏன் பொறுமை இல்லைன்னு கேக்குறேன். எல்லா விஷயத்தையும் பொறுமையா கையாண்ட சவுக்கு சங்கர் இந்த விஷயத்துல முந்திரி கொட்ட மாதிரி முந்தி வந்துட்டு இது தற்கொலை தற்கொலைன்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கரெக்ட் முக்தார், என்ன நிர்பந்தம் உங்களுக்கு? கரெக்ட் முக்தார், நான் இது தற்கொலைன்னு சொல்றேன். சரி, சவுக்கு சங்கர் தற்கொலைன்னு சொல்றாரு, சிபிசி ரிப்போர்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணாம நீங்கே இவ்வளவு ஆவேசமா பேசுறீங்க. அப்படி இல்ல சவுக்கு சங்கர், எப்பவுமே ஏழ்மையான எளிமையான மக்களுக்கு ஆதரவா இருங்க, அதிகார வர்க்கத்திற்கு துணை போவாதீங்கன்ற. அது எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அவர்கள் பக்கம் தான் நான் நிற்பேன். இந்த விஷயத்துல பள்ளி நிர்வாகம் பக்கம் தான் நியாயம் இருப்பதாக நான் கருதுகிறேன். சவுக்கு சங்கருக்கு கல்வி நிர்வாகத்தின் மீது குறை சொல்றதுக்கு முடியாது, நிர்வாகத்தின் மீது கேள்வி கேட்க முடியாது, பின்புலத்தில் பாஜக இருக்கிறாங்கன்னு சொல்ற விஷயத்துக்கு கேள்வி கேட்க முடியாது. பாஜக தஞ்சை மாநில விஷயத்துல எந்த அளவுக்கு பொங்கி இருந்தாங்க, எந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, எந்த அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க, எந்த அளவுக்கு என்னென்ன பண்ணாங்கன்ற விஷயம் தெரியும். அந்த மாதிரி இந்த விஷயத்துல ஏன் பண்ணல, ஏன் மெத்தனை போக்கில் இருக்கீங்க, ஏன் அமைதியா இருக்கிறீங்க, ஏன் வேடிக்கை பாக்குறேன்னு கேள்வி கேட்க சவுக்கு சங்கரால் முடியாது. சவுக்கு சங்கரால் முடிவது எல்லாமே தமிழக காவல்துறை மற்றும் தமிழக அரசு மட்டும் தான். பாஜக என்ன செய்யணும் நினைக்கிறாங்களோ அந்த வேலையை சவுக்கு சங்கர் ரொம்ப கச்சிதமா ரொம்ப நேர்த்தியா செய்து முடிக்கிறார். திருக்காட்டுப்பள்ளி அந்த மாணவி லாவண்யாவின் மரணம் தொடர்பாக மதமாற்றம் என்ற குற்றச்சாட்டு இல்லை, அந்த பெண் இறந்தது சித்தியின் கொடுமையால் என்று முழுமையாக விசாரித்து ஊர் ஊராக போய் பேசியது நான் தான். காவல்துறை அதிகாரம் அதான் சொன்னாங்க, அதில் காவல்துறை மீது தவறு இல்லை அப்படின்ட்டு நான் பேசினேன். இதில் காவல்துறை மீது தவறு இருக்கிறது. தமிழக அரசு கேள்வி கேட்குறீங்க, காவல்துறையை கேள்வி கேட்குறீங்க, அரசியல்வாதி கேள்வி, நியாயமாக கேளுங்க, தப்பு இல்லை. அதே சமயத்தில் பாஜக உடனே நீங்கள் போன வாட்டி இத்தனை ஆட்டம் ஆடினீங்களே, ஏன் அடங்கியிருக்கிறீங்க, ஏன் அமைதியாக இருக்கிறீங்க, ஏன் பொங்கி எழுவே இல்லை, இந்த கல்வி நிர்வாகத்து நடவடிக்கைகள் ஏன் கேட்கவே இல்லை, ஏன் பாஜக மௌனம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் கேள்வி அப்படியும் இப்படி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களை வரவேற்றிருக்கலாம். ஆனால் ஒரு தலைப்பட்சமாக உங்களை அறியாமல் தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும்னு சொல்வது போல பாஜக குழந்தையாக உங்கள் சதை ஆடுது, நீங்கள் ஆடுறீங்க. வாரம் வாரம் நாலு சூசை நடக்க தாங்க செய்யும். அவங்க ஏன் இதை எழுப்பலன்னா நீங்க அவங்க கிட்ட போய் கேட்கணும். நான் சொல்றேன், வார வாரம் நடக்கதான் செய்யும். அதுக்காக ஸ்டாலின் ஏன் கேட்கல, உளவுத்துறை ஏன் கேட்கல, உள்துறை ஏன் கேட்கல, கேட்காதீங்கன்றேன். இதுக்கு மட்டும் ஒரு பார்வை வைக்கிறீங்களா? இதே மாதிரி பார்வை இங்கேயும் வைங்கன்றேன். கரெக்டுங்க. ஆனால் 50 பஸ் கொளுத்தப்பட்டு கலவரம் நடந்தது இந்த இஷ்யூல தான். இந்த கலவரம் நடந்தது தமிழக அரசின் கையாலாக தனத்தால், ஸ்டாலின் உரிய முறையில் காவல்துறையை வழி நடத்தாத காரணத்தால் தான் இந்த கலவரமே நடந்ததுன்றதான் என்னோட ஸ்டாண்ட். அதை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அப்படிதான் சொல்றீங்க. ஏன்னா பாதிப்பு யாருக்கு? மக்களுக்கு இல்லையா? யார் அது கல்வி நிர்வாகம் இல்லையா? அந்த கல்வி நிர்வாகம் யாரு? பாஜக தொடர்பு உள்ளவங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்ட இப்படி தான் நீங்க பேசுவீங்க. பாஜக காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா கல்வி நிர்வாகம் பாஜகவுடையது, பாஜகவுடைய நெருங்கிய நண்பர்களுடையது. அப்ப என்ன அவங்களுக்கு இழப்பு? அது வெளிப்படுத்துறீங்க. ரவுடித்தனம் யாருக்கு எதிராக நடந்தாலும் நான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கம் தான் இப்ப இந்த விஷயத்துல பாதிக்கப்படுது பள்ளி நிர்வாகம். மக்கள் பண்றது ரவுடித்தனம்னா அந்த கல்வி நிர்வாகம் பண்ணது அயோக்கியத்தனம் இல்லையா? இருந்துட்டு போகுது. அதை கோர்ட்டும் நீ கோர்ட்டு பதில் சொல்லுவோம். என்னவோ அந்த கல்லூரி நிர்வாகி பாஜக தொடர்பு பாஜக வாய் மூடியா மூலமா வேடிக்கை பார்த்தாங்க, இது அயோக்கியத்தனம் இல்லையா? தஞ்சை மாணவி மட்டும் பள்ளி நிர்வாகத்தின் மீது பல குற்றச்சாட்டு முன்வைத்த பாஜக வேடிக்கை பார்த்தாங்க, இது அயோக்கியத்தனம் இல்லையா? செத்து போன ஸ்கூல் கிறிஸ்டியன் ஸ்கூலா இருந்தா இந்நேரம் இவங்க தான் கொளுத்திருப்பாங்க. போய் அந்த ஸ்கூலு கிறிஸ்டின் ஸ்கூலா இருந்துச்சுன்னா இல்ல முஸ்லீம் ஸ்கூலா இருந்துச்சுன்னா பிஜேபி காரன் தான் கொளுத்திருப்பாங்க. இவ் ஊரே சேர்ந்து அந்த பள்ளியை கொளுத்துறதுக்கான காரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு. ஆர்எஸ்எஸ் கேம்ப் நடத்துறதுக்கு ஒருத்தனுக்கு பிடிக்கல, இன்னொருத்தனுக்கு டொனேஷன் கேட்டு கொடுக்கலன்றது ஒரு குரூப்புக்கு பிடிக்கல. யாரும் கேட்கல, யாரும் கேட்கல. கேட்ட ஆளுகிட்ட பேசிட்டு தான் வந்தேன். நான் போய் கேட்டேன், கொடுக்கலன்னு சொன்னாள்கிட்ட பேசிட்டு வந்தேன். அவர் வீடியோ பைட் இருக்கு தெரியுமா? காமிங்க. ஏங்க என்னங்க காமிங்க காமிங்க? என்ன போற போக்கு? நான் என்ன அப்ப இந்த வீடியோ பைட் இருக்குன்றத நான் வந்து பொய்யா சொல்ல முடியும்? சொல்லுவேனா? நான் பொய்யா தான் சொல்றீங்க. இருக்குன்னு சொன்னா கேட்டு கொடுத்து உட்காந்துருப்பான். ஆமா, இவட்ட இருக்குன்னு சொல்லி எல்லாம் வேடிக்கை பாப்பான்னு சொல்லிட்டீங்களா? அப்படிதான் முடியும். எங்கள்ட்ட இருந்துதான் வெளியப்படுத்துங்க. வீடியோ இல்ல விடுங்க. அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி மேல ஒரு பழிய போடுறீங்க, மற்ற கட்சி மேல பழிய போடுறீங்க, ஒவ்வொரு கட்சியை பழியப்படுத்தி அந்த கட்சியை கலங்கப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க. சரி முக்தார், ஒன்னு சொல்றேன். வி சிசிடிவி ஃபுட்டேஜ் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விடுதலை சத்தின் கட்சி நிர்வாகி இதில் கைது செய்யப்படாது பாக்குறீங்களா? கைது செய்யறது வேற, நன்கொடை வாங்குறது வேற. இப்ப நன்கொடை வாங்கினாலும் கைது செய்வாங்க. ஏங்க நன்கொடை கொடுக்காததுனால தாங்க வன்முறையே. எதை சொல்லிட்டு இருக்கேன்? ஏங்க பாஜகவுடைய ஒரு தொடர்பு உள்ள ஒரு கல்லூரி போயிட்டு விடுதலை சத்து கட்சிக்கு நன்கொடை கேட்பானா?
அந்த ஊர்ல ஒரு பணக்கார ஸ்கூல் இருந்தா எல்லா கட்சிக்காரனும் போய் கேட்பான். விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர் அவர் கேட்க மாட்டான். அது பாஜக இருந்தா கிட்டவே போக மாட்டான். இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி என்றாலே அவன் நன்கொடை கேட்க மாட்டான்னு சொல்லும்போது அந்த ஸ்கூல் நிர்வாகம் தப்பு பண்ணல நான் சொல்லக்கூடாதா? அண்ணாமலை கொஞ்ச நாள் அமைதியாக பேசாம ஏன் பேசுன்னு பார்த்தா இப்போ திருத்தி எல்லாமே நீங்க பேசுனீங்கன்னு இருக்கட்டும் இருக்கட்டும்ங்க. நியாயத்தை நான் பேசினா என்ன, அண்ணாமலை பேசினா என்ன? சரி, கள்ளக்குறிச்சி போயிட்டு விசாரணை பண்ணீங்களா எல்லா இடத்துலையும்? போனேன். போனீங்களா? போய் ஃபஸ்ட்டு நிறுத்தின உடனே சக்கரை கம்மியாக ஒரு டீ சாப்பிட்டேன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். எவ்வளோ? 10 ரூபான்னு நினைக்கிறேன். அடப்பாவீங்களா? அங்கேயே 10 ரூபா? ஆமாம், 10 ரூபா. அப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு, 3 இட்லி ஒரு வடை ஒரு கெட்டி சட்டி சாப்பிட்டேன். அப்படி அப்படி சொல்லினே யோசிக்கிறீங்க என்ன சொல்லலான்னு? எடுத்துக்கிறேன், நேராக பாயிண்ட்டுக்கு போட பிரச்சனை யாரும் யோசிக்கிறேன். நான் போய் கல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் கதை விடுறீங்க. ஆமாம், ரொம்ப சாமர்த்தியம் பேசுகிற மாதிரி டீ குடித்தேன், இட்லி சாப்பிட்டேன், சட்னி சாப்பிட்டேன்னு. எதுக்கு எதுக்கு இந்த பதற்றம்? முக்தார் என்ன கேட்டார்? என்ன கேட்டேன்? கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களே என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்க, நான் நடந்ததை சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், கள்ளக்குறிச்சி போனீங்களே விசாரிச்சிங்களா போயிட்டு நேரடியாக? என்ன விசாரி? அப்படி கேட்கல. நீங்கள் அப்படி கேட்கல. ஏங்க, நீங்கள் கேட்டதால இப்படி பதில் சொல்கிறீங்க. இப்படி விசாரிச்சிங்களா? கள்ளக்குறிச்சிங்களான்னு கேட்டேன். இல்லை. சரி, கள்ளக்குறிச்சி போயிட்டு விசாரணை பண்ணீங்களா எல்லா இடத்துலையும்? போனேன். போனீங்களா? போய் ஃபஸ்ட்டு நிறுத்தின உடனே சக்கரை கம்மியாக ஒரு டீ சாப்பிட்டேன். சரி, என்ன நடந்துச்சு சொல்லுங்கள். எனக்கு தெரிந்த ஒருவரை அழைத்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியில் சொல்லக்கூடிய சிலரை பார்த்தேன். சொல்லக்கூடாத அவர்கள் பெயர் வெளியில் வருவதை விரும்பாத சிலரை நான் சென்று பார்த்தேன். தனித்தனியாக சிலரை சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் சிலரை சந்தித்தேன். அவர்களே சில மாணவர்களோடு என்னை தொலைபேசியில் பேச வைத்தார்கள். காவல்துறை அதிகாரிகள் சிலரை சந்தித்தேன். ஏற்பாடு பண்ணி பேச வச்சாங்க. அவங்களே ஏற்பாடு பண்றாங்க. முக்தார், கள்ளக்குறிச்சி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களோட நம்பர்லாம் என்கிட்ட இருக்கா? நானா எப்படி பேசுறது? அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அந்த டீச்சர் நம்பர் போட்டு தராங்க, பேசுங்கன்னா அந்த மாணவ எப்படி பண்ணுவாங்க? இப்போ அதுக்கு ஆதரவு தான் பேசியிருப்பாங்க. இதே நீங்க பொதுப்படியா போயிட்டு நம்பர் வாங்கி பேசியிருந்தீங்கன்னா உண்மைகள் வெளியே வந்திருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் எங்க இருக்காங்க? நான் 4 பேர் அட்ரஸ் கொடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். எப்படி தெரியும்? நீங்க தான் சிஐடி சங்கர் ஆயிடுச்சு. ஏங்க, சிஐடி சங்கர்னா என்ன? மை போட்டா கண்டுபிடிப்பாங்க. அது நீங்க பேசாமலே இருந்துட்டு. இறந்த குழந்தையின் வகுப்பில் படிக்காத வேறு ஒரு மாணவர்கிட்ட கேட்டா பேச வச்சா எப்படி இந்த ஆசிரியர் ட்ரெயின் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப அந்த ஆசிரியர் நீங்க போனீங்களே, இந்த பாருங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகள், இந்த வகுப்புடைய மாணவிகள் இத்தனை பேருக்கு நீங்கள் யார்ட்டனே பேசுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இவங்களே ரிங் போட்டு 4 மாணவர்கள் தராங்கன்னா இது வந்து செட்டப் இருந்துட்டு போகுது. அதுதான் நீங்கள் பேசியிருக்கீங்க. இருக்கட்டும், மாணவர் முடிஞ்சிச்சு. அப்புறம் வேற அந்த ஊரில் முக்கிய பிரமுகர்கள், அந்த வன்முறைக்கு அருகாமையில் இருந்தவர்கள், அந்த வன்முறை நடைபெறுவதற்கு முன்பாக வன்முறையை தூண்டுவதற்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டவர்கள், பின்னர் காவல்துறை தலையிட்டதன் காரணமாக அந்த தயாரிப்பு வேலைகளிலிருந்து பின்வாங்கியவர்கள், இவர்களிட்டெல்லாம் பேசினேன். அந்த மாணவனுடைய பெற்றோர்கிட்ட? பெற்றோர்கிட்ட பேசலைங்க. ஏன்? பெற்றோர் ஆக்சசிபிள் கிடையாது. காவல்துறை வந்து இப்போதைக்கு அந்த பெற்றோரை பார்க்க வேண்டாம்னு சொன்னாங்க, அதனால் போகல. அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க சொந்தக்காரங்க, பங்காளிங்க எல்லாம் பார்த்துருக்கணும், ஆனால் நீங்கள் பார்க்கல. ஆனால் நிர்வாகத்தை சார்ந்தவங்களை மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. யார் யார் யார்? அந்த ஆசிரியர். ஆசிரியர் வந்து கல்லூரி நிர்வாகத்தை சார்ந்தவர்னு எப்படி சொல்லுங்க? அந்த கல்லூரியிலிருந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை காரணமாகவோ இல்லை வேறு காரணமாகவோ அந்த பள்ளியிலிருந்து நின்ற ஆசிரியர் கூட நான் பார்த்துருக்கலாம்ல. இந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் சிலரை சந்தித்தேன். அவர்களே சில மாணவர்களோடு என்னை தொலைபேசியில் பேச வைத்தார்கள். எப்படி சொல்றீங்க நீங்க நிர்வாகத்தோட கையால்? என்ன பரவாயில்ல, ரொம்ப லேட்டா சொல்றீங்க. பள்ளிக்குள்ளே போறீங்களா? உள்ளே போனீங்க. உள்ளே போனால் வரவேற்றாங்க உங்களை. ஆமாம், அந்த அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஓனர்லாம் இருக்காங்கல்ல, வாசல்லே வந்து ஒரு கையில் மாலையோட வெயிட் பண்ணிட்டு. நீங்கள் போகும்போது யார் இருந்தாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? சார், தயவுசெய்து உள்ளே வராதிங்க, ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, இங்கே வராதிங்க, காவல்துறை கட்டுப்பாடு இருக்குது, விசாரணை இருக்குது, நீங்கள் உள்ளே வராதிங்க, வெளியே போங்கன்னு அனுப்பியிருக்கணும். ஆனால் அவங்க உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு இப்போ மாணவர்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு பேச வச்சாங்கன்னா அவங்க உங்களையும் கவனிச்சிருப்பாங்க, அந்த மாணவர்களையும் கவனிச்சிருப்பாங்க, எல்லாரையும் கவனிச்சிருப்பாங்க, நீங்களும் ஹாப்பியாக வெளியே வந்திருப்பீங்க. அதனால் நீங்கள் பொங்கி எழுந்து கல்வி நிர்வாகத்துக்கு ஆதரவாக பேசுகிறீங்க. முக்தாருக்கு எந்த உண்மையை சொன்னாலும் அது கற்பனை தான் தோன்றும். ஏனென்றால் முக்தார் ஒரு அற்புதமான கதாசிரியர். பக்கா எஸ்கேப் ஆனது பாத்தீங்களா? சரி, இருக்கட்டும். ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்க? நான் ஒன்னும் மாத்தி பேசலங்க. பள்ளிக்கு போனேன். வாடா. பள்ளி உள்ள பள்ளியை சேர்ந்த ஒருவர் கூட கிடையாது. காவல்துறையினர் இருந்தாங்க. உள்ள போய் விஷுவல்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கலா? அலோ பண்ணாங்களா? சிஐடி சங்கர் ஆயிடுச்சு. உடஞ்சது வேற ஒன்றும் உள்ள கிளாஸ் ரூம் உள்ளலாம் போகல. அந்த காம் பெரிய காம்பவுண்ட் அது. உள்ள பஸ்ஸெலாம் எரிஞ்சு கிடக்கல. எதிர்க்க போலீஸ் வேணும் எரிஞ்சு கிடந்துச்சு, பஸ் எரிஞ்சு கிடக்கு. அதை போய் விஷுவல்ஸ் வெளியில நின்று உள்ளெல்லாம் போக முடியாது, அலோ பண்ண மாட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. ஆனால் நான் போய் இவ்வளோதான் பார்த்தேன்னு சொல்கிறதுக்குள்ளே
அந்த கிளாஸ் ரூமுக்கு போனேன், ஸ்கூல் டீச்சர் ஸ்டூடெண்ட்டை ஃபோன் போட்டு கொடுத்தான்னு எவ்வளவு கற்பனை. உங்களை யார் வரவேற்றாங்களோ அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னேன், நீங்க தான் சொன்னீங்க நான் உள்ள போனேன், டீச்சர் ஃபோன் நம்பர் போட்டு கொடுத்தாங்க பேச, நீங்க தான். இதெல்லாம் நான் சொல்லல, உள்ள போனேன் ஸ்கூல்ல டீச்சர் ஃபோன் பேச கொடுத்தாங்க. சொல்லிட்டீங்க, நான் அது பிரச்சனை ஆயிடும். விடுங்க, நீங்களும் நம்பர் வேற எனக்கு கோபம் ஓட்டி இல்ல. நான் தான் இப்போ சொல்கிறேன், இல்லை ஸ்ரீமதினே தஞ்சை மேட்டரில் வந்து அந்த பொண்ணு பேர் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு, இந்த பொண்ணுக்கு என்னங்க வயசு, பயன்படுத்தலாமா இந்த பொண்ணுக்கு என்ன வயசு? இவங்க சட்டமெல்லாம் இனிமேல் உங்கள்ட்ட தான் கற்று. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு ஒரு வாரம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவன் சொல்லிட்டு அறிவு இல்லாமல் நீங்கள் சொல்லுவேன் சொல்லுவேங்க அவ்வளோதான் விடுங்க. அதோட சொல்லக்கூடாது சொன்னாலும் நீங்கள் சொல்லலாமான்னு கேட்குறேன். பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேரை பயன்படுத்தலாம் சொல்லலாம். ரெண்டும் வேறு வேறு வகுப்பு, வேறு வேறு வயது, அதை விடுங்க. ஸோ இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பசங்களுக்கு போய் உள்ளபடியே ஏதாவது செய்யலான்னு ஆர்வம். அங்கே போகிறப்போ நான் வந்து அந்த முத நாள் போராட்டத்துக்கான தயாரிப்பு வேலையில் இந்த சின்ன பசங்க ஈடுபடுறானுங்க. உட்காந்துட்டு இந்த பதாகையெல்லாம் நைட்டு எழுதிட்டுருக்காங்க. நம்ம போய் 9 மணிக்கு அங்கே அசம்பிள் ஆகி இதெல்லாம் பண்ணணும்னு இன்ஸ்டாகிராமு சோஷியல் மீடியா பூரா எல்லோரும் 9:00 அசம்பிள் ஆகணும். பெரிய மொபிலைசேஷன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த குரூப்பு போகும்போது இந்த வயலன்ஸ் இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் அங்கே போய் விசாரித்ததில் தெரியுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு இவங்க வந்து அந்த இடத்த நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வயலன்ஸ் ஆனோன்னு இவங்க பசங்க பயந்துட்டாங்க. பயந்துக்கிட்டு டக்குன்னு இவங்க எல்லாரும் அந்த பக்கமாக ஒதுங்கி இவங்களோட ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் டெலீட் பண்ணுறாங்க. அமைதியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் தான் போலீஸ் வயலன்ஸ் முடிஞ்ச பிறகு வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்களா? வந்தவொடனே அது சின்ன சின்ன பசங்க, படிக்கிற பசங்க, பெரும்பாலும் படிக்கிற பசங்க. பட்டு இப்போ சொல்கிறாங்க நிறைய பேர் அப்பாவிகளை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு. பட் எஃப்ஐஆர் விழுந்தது விழுந்தது அவங்க பெயில் போட்டு என்னைக்கு வெளியில் வந்து ஃப்யூச்சரே பாழாயிடும். ஒரு விஷயம், அந்த ஜி ஸ்கொயர் பேசுனீங்க இல்லையா, அதுலேருந்து தான் நீங்கள் அண்ணாமலை மற்றபடி இந்த பாஜகவில் சில யூடியூப் நடத்துகிறாங்க எல்லாம் ஒன்றாயிட்டீங்களே, ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இணையக்கூடாது? இப்போ எல்லா விஷயத்தையும் திமுக எதிராக தான் நீங்கள் கையாள போகிறீங்க, ஆனால் பாஜகவை சந்தோஷப்படுத்த போகிறீங்க. இது இப்போ சவுக்கு சங்கருடைய பாதை இதுதான், பயணமும் இதுதான். பாஜக 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 ஆட்களுக்கு சாதகமாக பேசணும், அவங்களை காப்பாற்றணும், அவங்களுக்கு வக்காலத்து வாங்கணும். இந்த வேலைக்கு சவுக்கு சங்கர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வருமானம் இல்லாமல் சவுக்கு சங்கர் பேச மாட்டார். ரைட்டு, வருமானத்தை ஈட்டிக்கிட்டாரு. இப்போ திமுக எதிராக பேசுறாரு, கரெக்டுங்களா? இப்போ சவுக்கு சங்கரோடைய வேலை பொழப்பு இதுதான். இருக்கட்டும். சவுக்கு சங்கர் ஒரு படத்தில் விவேக் என்ன பண்ணுவார், உட்காந்து பேசினே இருக்கும்போது திடீர்னு தண்ணி பாட்டில் எடுத்து மேலெலாம் ஊற்றிக்குவார். அப்போ தனுஷ் கேட்பார், ஏன் ஊற்றிக்கிட்டேன்னு. என்ன சொல்லுவார் தெரியுமா? இல்லை யூரின் பாஸ் பண்ணிட்டேன், தெரியக்கூடாதுன்னு ஊற்றிக்கிட்டேன், அதனால் மிக்ஸ் பண்ணேன்னு வார். அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டால் நையாண்டி பண்ணது, நக்கல் பண்ணது, சிரிக்கிறது, பேசிட்டு நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்களா? நேரடியாக பதில் சொல்லலாம். அப்படியே வச்சுக்கோங்க. அதை நான் எதிர்பார்த்தா நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. அப்படி தான் சொல்லுவேங்க, வேறு என்ன சொல்லணும்? கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்திருக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.